பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் லீப் கட்டர் பீஸ் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக அந்த லீப் கட்டர் பீஸை தேடிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சடனாக அது என் கண்ணில் தம்பிட்டுது. அண்டு அது ஒரு 10 லீப் வரையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 லீப் கட் பண்ணும்போது வரையும் பார்த்துருந்தேன். அதில் ஒரு 2 லீப் கட் பண்ணும்போது ஸ்லோ மோஷன் எடுத்தேன், ஒரு லீப் கட் பண்ணும்போது ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்தேன், ஒரு லீப் கட் பண்ணும்போது லைவ் பார்த்தேன், இன்னொரு லீப் கட் பண்ணும்போது மட்டும் வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ இந்த லீப் கட்டர் பீஸ் பார்த்தீங்கன்னா அது கட் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னு எனக்கும் தெரியாது. அண்ட் அதோடைய ஹோம் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த புதருக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அதனால் அதை கண்டுபிடிக்க முடியல. அண்டு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா அதை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை நான். ஸோ அந்த லீஃப் கட்டர் பீயை வீடியோ எடுத்தது, ஸ்லோ மோஷன் எடுத்ததே எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் நிக்கான் லென்ஸ் கையில் வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மல் வீடியோ லென்ஸ் இல்லாமல் எடுத்தேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக. அண்ட் இன்னொரு ஸ்லோ மோஷனும் நார்மலாக எடுத்தேன், இன்னொரு ஸ்லோ மோஷனுக்கு மட்டும் லென்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் க்ளோஸாக எடுத்துருந்தேன். எந்த அளவுக்கு அது கட் பண்ணுது, ஸ்லோவாக அது கட் பண்ண உடனே என்ன பண்ணி எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக. ஸோ இந்த வீடியோவில் அந்த கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன், ஸ்லோ மோஷனும் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், 4 பேருக்கு தெரியட்டும். சைனிங் ஆஃப், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.